हाई फ्रेंड्स वनकम लेंस और पेरकम लेंस ज़ूम பண்ணவங்கள பெருசாகவங்கள ஸோ அதான் ஒரு பெருக்கம் ஓகேவா கோளக ஆடிகளை போலவே கோளக லென்ஸுகளும் ஒரு பிறக்கம் செய்கின்றன ஸோ இதை தமிழில் நான் போச்சுக்கோங்க ஓகேவா ஓகே பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவல் ஒரு பெருக்கம் என படிக்கிறது அதாவது பிம்பத்தின் உயரத்திற்கும் ஒரு பொருளுங்க இருக்குது அதோட லைட் பிடிப்படுத்தும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பிம் கேட்டவங்க அந்த பிம்பத்தோட ஹைட்டுக்கும் இந்த பொருளோட ஹைட்டுக்கும் இடையே உள்ள தகவு அதை தான் ஒரு பிறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதை நான் எப்படி இமேஜின் பண்ணுன்னு தெரில மைண்டில் எனக்கு ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு பிறக்கம் எம் டேஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது எம் அப்படிங்கிற எழுத்தில் இதான் ஒரு பிறக்கம் அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்புறம் பாருங்க பொருளின் உயரத்தை ஹச் எனவும் இந்த பொருள் இதோட உயரத்தை வந்து ஹச் இந்த இருக்கையில் ஹச் அப்புறம் வந்து பிம்பத்தின் உயரத்தை ஹச் டேஸ் மேலக்கில் ஹச் டேஸ் பிம்பத்தின் உயரம் டிவைட் பை பொருளின் உயரம் இஸ் ஈக்குவல் டு லென்ஸின் ஒரு பெருக்கம் இந்த ஒரு பெருக்கத்தை பாருங்க அப்புறம் பிம்பத்தின் தொலைவு மற்றும் பொருளின் தொலைவு ஆகியவற்றை கொண்டும் தொடர்பும் படுத்தப்படுகிறது ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உயரம் மட்டும் கிடையாது டிஸ்டன்ஸுமே உண்டு இந்த தொலைவுமே உண்டு ஸோ எம் ஈக்குவல் டு பிம்பத்தின் தொலைவு வி அப்படின்னும் பொருளின் தொலைவு யூ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த ஒரு பெருக்கத்தோட வேல்யூ வந்து ஒன்றை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 4 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இருந்தால் பொருளை விட்டு பெரிய பிம்பமும் அது இந்த பொருள் ரிஃப்ளெக்ட் ஆகி லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பிம்பம் வருதில் அது வந்து பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதே ஒன்றை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 0.5 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைவாக இருந்தால் பொருளை விட சிறிய பிம்பம் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ